இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் செவன்டீன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டீன் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு டவுன் சைடில் போயிட்ருக்கு கேண்டில்னுடைய கலர் பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்குது அதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து படி மார்க்கெட்னுடைய ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்ட் அதனுடைய ட்ரெண்ட்னுடைய கண்டினியூஷன் போயிட்டுருக்கு இன்றைக்கி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் ஜென்ரேட் ஆச்சுன்னா பைக் கால் தான் வந்து ஜென்ரேட் ஆகும் ஏன்னா அந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது ஸோ ஆல்ரெடி செல் கால் ப்ரீவியஸ் டே ஜென்ரெட் ஆயிருக்கு இன்றைக்கி அடுத்து ஃப்ரெஷ்ஷாக கால் வந்துச்சுன்னா பைக் கால் தான் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த பைக் கால் எப்போ ஜென்ரெட் ஆகுது க்ரீன் கலரில் கேண்டில் எப்போ ஓப்பன் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கனா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ மார்க்கெட் ஏறுதுன்றனால மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பையிங்கில் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் எங்கே எடுக்கலான் அப்படியே கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் போது பாருங்கள் பை அட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட்டி ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேலே இருக்க கிரீன் கலர் லைன்ஸ் டார்கெட் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா லாஸ் ஸோ இதில் ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்ட் அதே ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் டூ செவன்டி செவன் பாயிண்ட் நைன்ட்டி ஸோ இப்படி தான் இன்னைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் இன்னைக்கு ஒரு வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு வந்திருக்க ஒரு ஃபஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா இந்த பைக் கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்லையும் இப்படி தான் கேண்டில் கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் ஆகும் பயிங் டன்னா கிரீன் கலர் செல்லிங் டன்னா ரெட் கலர்னு ஸோ இது எதுக்காண்டினா யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டல்னுடைய கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அடுத்து என்ட்ரி அண்ட் டார்கெட்ஸ் நீங்க வந்து பிளேஸ் பண்ணால் என்ன பாயிண்ட் என்ன என்ன மாதிரி கால்ஸ் வந்து நீங்க லைவ் மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கும் இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்ன்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இந்த பைக்கால் டார்கெட்டை ரீச் கொடுக்குதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டென் டென் ஆகுது நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்கனா ஃபைனலாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ட பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது தேர்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட்டியில் வந்த கால் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து போகுது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சரில் வந்து கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது ஒரு டூ மினிட்ஸ் ரைஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆனதுல ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் கிட்ட வந்தாலும் ஸ்டாப்லாஸ் பார்த்திங்க அப்படின்னா டச் கூட பண்ணல ஒரு ஃபைவ் பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பார்த்திங்கன்னா மார்க்கட் ரைஸ் ஆகி ஃபஸ்ட் ஆர்ட்டாக பிரேக் அவுட் பண்ணுச்சு அதே இன்னைக்கு அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் கால் அந்த செல்கால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் டேனுடைய ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு அது பார்த்திங்கன்னா செல் அட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ சிக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துருந்துச்சு வந்த பை செல் கால் பார்த்திங்கன்னா நேற்று வந்து நல்ல செகண்ட் அரட்ட வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன் சைடில் இருந்துச்சு அந்த டவுன் ட்ரென் கண்டினியூஷன் தான் இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்துட்டு மார்க்கெட் இன்னைக்கு ரைஸ் ஆச்சு கால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அதுக்கப்புறம் செகண்ட் டார்ட் கிட்ட வரைக்கும் போச்சு தேர்ட்டி எயிட் ஃபைவ் சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகுது ஒரு லெவன் ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ரிவர்ஸ் ஆயிடுச்சு தேர்ட்டி எயிட் ஃபோர் நாட் த்ரீல பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட்டான செல் கால் அதுக்கப்புறம் அதுவும் கண்டினியூஸ் டவுன் அது பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி வரைக்கும் கீழே வந்து டவுன் செய்யலாக ட்ரேடிங் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை கால் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகி மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு மீன்வேல் இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி புட் ஆப்ஷன் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஸோ நமக்கு இப்போ லாஸ்ட்டாக இருக்குது செல் கால்ன்றனால நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் புட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டீனில் வந்து பை கால் வந்து வந்திருக்கு வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னே வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு லெவன் ஃபார்ட்டிக்க அப்புறம் ஜென்ரேட் ஆனது டுவல் டென்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பாயிண்ட் மூமெண்ட் கிடச்சிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் ஸோ இது நம்ம ஓப்பனிங்லே பார்த்தது தான் இது வந்து ஆக்சுவலி இதில் செல் கால் வருது பட் நம்ம கால் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் இது த்ரீ ஃபிஃப்டியில் வந்து நல்லா டவுன் டூ ஃபிஃப்ட்டி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து டவுன் சைடில் கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் இன்னைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி புட் ஆப்ஷன்னாலும் சரி நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்கனாலும் சரி இந்த மணி ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இந்த சார்ட்டில் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் பண்ணணும்னா ஃபியூச்சரை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்ங் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க பார்க்கும்போது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டில்னுடைய கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்த அதில் வர என்ட்ரி பாயிண்ட் சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்கலாம் இந்த சாட்டினுடைய டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹெய்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ